இல்லனா நீங்க எல்லாரும் எந்த கேள்விகள் கேப்பீங்க எந்த ஆதாரங்களை நான் வெளியிடணும் எனக்கும் தெரியுங்க என் தாயார் மறைஞ்ச பின்னாடி எதுமே வேணா ஒதுங்கி இருக்கணும் மட்டும் தான் நான் அமைதியா இருந்தேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம் பெரிய ஒண்ணு நிச்சயமா பிடிக்கல ஏன் நீங்க எல்லாம் வந்து அவங்களோட காலில் விழறீங்க என் தாயார் காலில் விழுந்த உங்களோட இதயங்கள் எப்படி வந்து சதி செய்து தாயார மேல் அம்சத்த ஒரு பெண்மணி காலில் விழறீங்க மரியாதையோ பதினாறு 2012 மணி 10 மணி அளவில் மாநில தலைவர் குலசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தீர்மானம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவு நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. முதல்வரின் பிரிவால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் ஆறுதலை கூறுவதோடு அவர்களின் வருத்தத்தில் நாங்களும் பங்கு கொள்கிறோம். அம்மாவின் ஆன்மா இறைவனிடம் சென்றுவிடும் என்று உறுதியாக நம்புகிறோம். அவர் மறைவால் வாடும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் 2 நிமிடம் சென்னை அஞ்சலி செலுத்துகிறோம். அம்மா அவர்கள் கட்டிடத் தொழிலாளருக்கு 1994 இந்தியாவிலேயே முதன் முதலாக கட்டுமான தொழிலாளர் வாரியம் அமைச்சதே வந்து அம்மா தான். அதனால எம்ஜிஆர் காலத்திலிருந்தும் சரி அம்மா இருக்கிற காலத்திலும் சரி கட்டுமான தொழிலாளர் 40 லட்சம் கட்டிடத் தொழிலாளர்கள் தமிழகத்தில். அப்படின்னாக்கா இந்திய தொழிலாளர் பேரவை கட்டிடத் தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து வாரியத்திலே 40 லட்சம் பேர் மெம்பராகிறாங்கனாக்கா அம்மா விட்டா யாரும் இல்லைன்ற ஒரு கோட்பாடோடு தான் உறுதியாக இருந்தாங்க எல்லாம் கட்டுமான தொழிலாளர்லாம். அதனால் அம்மா இருக்கும்போதே நாங்கள் கேட்டோம், ஏற்கனவே என்ன கேட்டோம்னாக்கா ஒரு 6 மாதம் எனக்கு உடம்பு சொல்லாமல் கேட்டிருந்தாங்க. ஒரு கோரிக்கை வச்சோம். என்ன கோரிக்கைன்னா நீங்கள் இருக்கும்போதே எங்களுக்கு கட்டுமான துறை ஒன்று வைங்கன்னு கேட்டோம். மத்திய மாநில துறை கேட்க சொல்லி நிறைய முறை ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அந்த அம்மா இருந்தாங்க எங்களுக்கு நல்லதாக தான் இருந்தோம். அந்த இழப்பு எங்களால் ஈடுகொள்ள முடியாத ஒரு பேரிழப்பா கட்டிடத் தொழிலாளர்களும் அம்பிச்சரா தொழிலாளர்களும் இந்த புரட்சிகர தொழிலாளர் கட்சியும் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம் நாங்கள். அந்தம்மா மாதிரி ஜான்சி ராணி மாதிரி பேர் எடுத்தாங்கன்னாக்கா அந்தம்மா மாதிரி இன்னொரு ஆள் பிறக்கவும் முடியாது, இனிமேல் வர முடியாது. எத்தனை அமைச்சர் எத்தனை முதல்வர் வந்தாலும் எத்தனை பிரதமர் வந்தாலும் இந்தம்மா மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு முடியவே முடியாதுன்னு இந்த தருவாயில் இந்த இரங்கல் கூட்டத்தில் மிக பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த புரட்சிகர தொழிலாளர் கட்சியின் சார்பாகவும் இந்த கட்டிடத் தொழிலாளர் சார்பாகவும் இங்கே கோரிக்கை வைக்கிறோம். இந்திய தொழிலாளர் பேரவையும் கரிகாலன் கிழக்கு முதல் அஞ்சப்பத்தேர் ஹோட்டல் மாநில நிர்வாக ஆஃபீஸ் அங்கதான் இருக்குது.